பூமான்னு சொன்னால் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ஷூ கம்பெனி தான். அதுக்கப்புறம் தான் அந்த பேரில் ஒரு மிருகம் இருக்குதுன்னே நமக்கு தோணும். அந்த அளவுக்கு பூமா கம்பெனி வேர்ல்ட் ஃபேமஸாக இருக்குது. ஃபுட்வேர் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் பூமா அண்ட் அடிடாஸ் இந்த ரெண்டு பிராண்ட் தான் டாப்பில் இருக்குது. முதல் இடங்களில் இருக்கிற எல்லா பிராண்ட்ஸ்குள்ளேயுமே ஒரு போட்டி இருக்கும். அவங்களுடைய ப்ராடக்ட்ஸில் ஆரம்பித்து அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயுமே அவங்களோட போட்டி ரிஃப்ளெக்ட் ஆகும். இது நார்மலான ஒரு தொழில்முறை போட்டி தான். ஆனால் பூமா அண்ட் அடிடாஸ் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பிராண்டுகளுக்கு இடையே இருந்தது வெறும் தொழில்முறை போட்டி மட்டுமல்ல, 60 வருஷமாக ரெண்டு குடும்பங்களுக்கு நடுவே நடந்துட்டு இருந்த போட்டி. பூமா அண்ட் அடிடாஸ் இந்த ரெண்டு நிறுவனங்களை ஆரம்பித்தது ரெண்டு சகோதரர்கள். அவங்களுடைய கதையை பற்றி தான் இந்த நவீனோ எபிசோடில் பார்க்க போகிறோம். இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் ஒரு ஜெர்மன் நாட்டு கிராமத்தில் இருந்த ஒரு ஷூ ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்த கிறிஸ்டாஃப் டாஸ்லர், அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிறந்தவங்க தான் ரூடால்ஃப் மற்றும் அடால்ஃப் டாஸ்லர். ரூடால்ஃப் தான் மூத்தவர். அவருடைய அப்பாவுக்கு சொந்தமாக ஒரு சின்ன ஷூ பட்டறையும் இருந்தது. அந்த ஷூ பட்டறையில் ரூடால்ஃபு தன்னுடைய அப்பாவுக்கு உதவியாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த காலகட்டங்களில் ஜெர்மனியை சேர்ந்த எல்லா இளைஞர்களும் குறிப்பிட்ட சில ஆண்டுகள் இராணுவத்தில் கண்டிப்பாக சேவை செய்யணும். இந்த நடைமுறையை 2011 வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னும் வரைக்கும் ஜெர்மனியில் இந்த கட்டாய இராணுவ சேவைங்கிறது ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்காக தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய இராணுவ சேவையை முடிச்சுட்டு வீடு திரும்பிய டாஸ்லர் சகோதரர்கள் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஆரம்பித்தாங்க. ரூடால்ஃப் ஒரு லெதர் கம்பெனியில் வேலைக்கு போக ஆரம்பித்தார். அடால்ஃப் அவருடைய வீட்டிலேயே ஒரு ஷெட்டு போட்டு பிரத்யேகமாக விளையாட்டுகளுக்கான காலணிகளை செய்ய ஆரம்பித்தார். அடால்ஃபோடைய வியாபாரம் நல்லா வளர ஆரம்பிச்சுது. ரூடால்ஃப்க்கு ஏற்கனவே அவருடைய அப்பா ஷூ பட்டறையில் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவரும் தன்னுடைய பிரதர் கூட ஜாயின் பண்ணுறாரு. 1924 தி டாஸ்லர் பிரதர்ஸ் ஷூ கம்பெனி, டாஸ்லர் சகோதரர்கள் காலணி நிறுவனம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் வியாபாரத்தில் கெட்டிக்காரர்னா, தம்பி புது புது காலணிகளை டிசைன் பண்ணுறதுல கில்லாடி. இந்த ரெண்டு பேரோட ஸ்ட்ரெங்க்த்தும் ஒரு சரியான கூட்டணியாக இருந்துச்சு. மின்சாரம் கண்டுபிடிக்காத காலத்திலேயே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கடுமையாக உழைச்சாங்க. அவங்க நிறுவனமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்தது. 1928 நெதர்லாந்தில் நடந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளில் 46 நாடுகளிலிருந்து போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதிகபட்சமாக ஜெர்மனியிலிருந்து சுமார் 300 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒலிம்பிக்கோட பிறப்பிடமான கிரீஸிலிருந்து கூட வெறும் 20 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையில் தான் வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த டைமில் இந்தியா பிரிட்டிஷோட காலனியாக இருந்ததுனால பிரிட்டிஷ் காலனி நாடாக தான் இந்தியா பங்கேற்றது. அதனால் இந்தியாவுக்குன்னு தனியாக எந்த ஒரு மெடலும் கிடைக்கல. அந்த வருஷத்து ஒலிம்பிக் போட்டிகளில் அமெரிக்கா 56 மெடல்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான பதக்கங்கள் வாங்கினது ஜெர்மனி தான். அவங்க 31 பதக்கம் வாங்கியிருந்தாங்க. அந்த ஒலிம்பிக்கில் தான் 90% வீரர்கள் டாஸ்லர் காலணிகள் அணிஞ்சு பதக்கம் வென்றாங்க. அதை பார்த்து டாஸ்லர் சகோதரர்களான அடால்ஃப் மற்றும் ரூடால்ஃப் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடால்ஃபோடைய புதிய வகை ஸ்பைக் ஷூ டிசைன் ஓட்டப்பந்தய வீரர்களை ரொம்ப கவர்ந்தது. அத்லெட்டிக்ஸ், ஃபுட்பால்னு ஒவ்வொரு விளையாட்டுக்கும் வித்தியாசமான ஷூஸை அடால்ஃப் டிசைன் பண்ணார். அதை ரொம்ப நேர்த்தியாக ரூடால்ஃப் மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தார். ஏற்கனவே அந்த காலத்தில் காலணிகளுக்கான சந்தையே ரொம்ப சின்னது. அதில் பிரத்யேகமாக விளையாட்டு வீரர்களுக்கான காலணிக்கான சந்தை ரொம்ப சின்னது. இந்த சூழ்நிலையை டாஸ்லர் பிரதர்ஸ் அவங்களுக்கு ஃபேவர் ஆக்கிக்க ஆரம்பித்தாங்க. வேர்ல்ட் லெவலில் எல்லா முக்கியமான பிளேயர்ஸும் எல்லா ஆத்லீட்ஸும் டாஸ்லர் ஷூஸை விரும்ப ஆரம்பித்தாங்க. அடுத்தது 1932 ஒலிம்பிக்ஸ் அமெரிக்காவில் நடந்தது. அப்போது 36 நாடுகள் மட்டும்தான் பங்கேற்றது. இருந்தாலும் ஜெர்மனி அந்த மெடல் லிஸ்ட்டில் ரொம்ப கீழே இருந்தது. இந்த விஷயம் அப்போ ஜெர்மனியோட சான்சலராக இருந்த அடால்ஃப் ஹிட்லரை ரொம்ப கோபப்படுத்துச்சு. ஸோ அடுத்த ஒலிம்பிக்ஸ், அதாவது 1936 ஒலிம்பிக்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட ஆரம்பித்தார் அடால்ஃப் ஹிட்லர். அந்த ஒலிம்பிக்ஸை எங்கே நடத்துறதுன்னு ஒரு கடுமையான போட்டி நடந்தது. அதாவது பெர்லினில் நடத்துகிறதா, பார்சிலோனாவில் நடத்துகிறதா, ஜெர்மனியில் நடத்துகிறதா, இல்லை ஸ்பெயினில் நடத்துகிறதான்னு போட்டி இருந்தது. அதில் ஜெர்மனிக்கு தான் அந்த ஒலிம்பிக்ஸை நடத்துறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. வரலாறு காணாத ஏற்பாடுகளை அந்த ஒலிம்பிக்ஸ்க்காக ஜெர்மனி செஞ்சுது. 100,000 இருக்கைகள் கொண்ட விளையாட்டு அரங்கம், உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பெர்லின் ஒலிம்பிக் நேரலை, அப்புறம் 41 நாடுகளில் ரேடியோ கமெண்ட்ரி, இந்த மாதிரி நிறைய ஏற்பாடுகள் நடந்துச்சு. உலகத்திலேயே முதல் முறையாக விளையாட்டு வீரர்களுக்கு காலணி உடைன்னு எல்லாத்தையும் ஸ்பான்சராக கொடுத்து ஆதரிக்கும் வழக்கத்தை
டாஸ்லர் சகோதரர்கள் தான், குறிப்பாக அடால்ஃப் டாஸ்லர் தான் தொடங்கி வச்சார். இந்த ஒலிம்பிக்ஸில் தான் அமெரிக்க தடகள வீரர் ஜெஸ்ஸி ஓவனுக்கு அவங்களுடைய நிறுவன ஷூவை டாஸ்லர் பிரதர்ஸ் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ரிலே நீளம் தாண்டுதல்னு 4 போட்டிகள்லையும் கோல்டு மெடல் வின் பண்ணுறாரு ஜெஸ்ஸி ஓவன். இது மூலமாகவும் டாஸ்லர் நிறுவனத்தோட பேரு வேர்ல்ட் ஃபேமஸ் ஆச்சு. டாஸ்லர் கம்பெனியோடைய காலணிகள் உலக புகழ் பெற்று வந்த நேரத்தில் இந்த 2 சகோதரர்களுக்கும் இடையே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. என்ன பிரச்சனை, எதனால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு இன்னும் வரைக்கும் கிளியராக தெரியல. ஒரு சிலர் 2 பிரதர்ஸும் ஒரே பொண்ணு லவ் பண்ணதுனால பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் இந்த 2 பேருடைய மனைவிகளுக்குள்ளே ஒத்து வரல, அதனால 2 பிரதர்ஸும் பிரிஞ்சிட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் உண்மையான ரீசன் என்னன்னு தெரியல. இந்த சமயத்தில் தான் 2வது உலகப் போரும் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 2 பிரதர்ஸ்க்கு இடையே இருக்கிற பிரச்சனையும் பெருசாச்சு. 2வது உலகப் போர் முடிகிறதுக்குள்ளே டாஸ்லர் பிரதர்ஸ் ஷூ கம்பெனி 2 கம்பெனியாக பிரிஞ்சுது. தம்பி அடால்ஃப் டாஸ்லர் தன்னுடைய பேரை சுருக்கி அடிடாஸ் என்ற புதிய பிராண்ட் காலனியை தயாரிக்க ஆரம்பித்தாரு. அப்புறம் ரூடால்ஃப் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய பேரை சுருக்கி ரூடான்ற பேரில் ஒரு காலனி தயாரிக்கும் தொழிற்சாலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிட்டு பூமான்ற நிறுவனத்தை ஆரம்பித்தாரு. ஜெர்மனியோட ஹெர்சோ நகரில் தான் இந்த 2 நிறுவனமும் இருக்குது. இந்த ஊரில் நிறைய பேர் இந்த 2 கம்பெனியில் 1 கம்பெனியில் தான் வேலை பார்த்தாங்க. அதனால் அந்த ஊரில் 2 வகையான மக்கள் இருந்தாங்கன்னு சொல்லலாம். 1 அடிடாஸ் சப்போர்ட்டர்ஸ், 2 பூமா சப்போர்ட்டர்ஸ். 2 பேர் முதன் முதல்ல மீட் பண்ணுறாங்கன்னா, இருவரும் கை குலுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க முகத்தை பார்க்கறத விட அவங்க காலில் என்ன ஷூஸ் போட்டிருக்காங்கன்னு தான் பார்ப்பாங்க. அதாவது அடிடாஸ் போட்டிருக்காங்களா இல்லைனா பூமா ஷூஸ் போட்டிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அடிடாஸ் கம்பெனிக்குன்னு விசுவாசமான ஹோட்டல்கள், பழக்கடை, ரொட்டி கடை, பார் எதுலேயுமே பூமா விசுவாசிகள் கால் வைக்க மாட்டாங்க. 2 நிறுவனங்களுக்கும் அவங்களுக்குன்னு இருக்கிற தனித்தன்மையோடு இருந்தாங்க. அடிடாஸோட வியாபார யுக்திகள் எல்லாம் தடாலடியாக இருக்கும். ஆனால் பூமாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வியாபார யுக்திகள் அப்படி இல்லை. செவி வழி செய்தி மூலமாக தான் பூமா முன்னுக்கு வந்தது. வியாபார விகிதத்தை பார்த்தா அடிடாஸ் தான் பூமாவை விட 3 மடங்கு பெருசு. இருந்தாலும் ஃபுட்பால் ஜீனியஸ் பீலேல ஆரம்பித்து அத்லீட் ஹுசேன் போல்ட் வரைக்கும் ஜெயிக்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்ணும் சத்தம் இல்லாத புரட்சியை பூமா செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுட்பால் வேர்ல்டில் மட்டும் இல்லாமல் என்டையர் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்லையும் பூமா அண்ட் அடிடாஸ்க்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. ஆனால் இந்த 2 நிறுவனங்களையும் ஆரம்பித்த ரூடால்ஃப் அண்ட் அடால்ஃப் டாஸ்லர் கடைசி வரைக்கும் பேசிக்கல. அவங்க இறந்ததுக்கப்புறம் கூட அவங்களுடைய கல்லறைகள் எதிரெதிராகத்தான் அமைக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக இந்த 2 நிறுவனங்களும் பெரும் போட்டியோடு தான் இயங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2009 ஜெர்மனியில் அமைந்திருக்கும் அந்த நிறுவனங்களின் நகரில் இருந்த ஒரு கால்பந்து மைதானத்தில் நட்பு ரீதியான ஒரு போட்டியை நடத்தினர். அதில் இந்த 2 நிறுவனங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணதோட பல ஆண்டு விரோதம் முடிவுக்கு வந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.